அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. நம்மளோட போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து எப்படி காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருந்தோம். அதில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கு வந்து சின்ன டவுட்ஸ் இருந்தது, அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான வீடியோ தான் இது. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஜென்ரலாக தண்ணி மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தால் உடம்புல தெம்பு இல்லாமல் போயிடும் இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கரெக்டு தானே, உடம்புல கண்டிப்பாக தெம்பு இருக்காது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம லிக்விடான ஜூஸ் கொடுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெம்பு கொடுக்குற மாதிரி ஆரஞ்சு ஜூஸு, சாத்துக்குடி ஜூஸு, லெமன் ஜூஸு, இல்லை இளநீ கூட கொடுக்கலாங்க. பட் இந்த ஜூஸ் எல்லாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, அப்படியே டைரெக்டாக கொடுக்காம தண்ணி அதிகமாக, இப்போ நீங்கள் இவ்வளோ ஒரு அரை டம்ளர் வந்து ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி கொடுங்க. ஏன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜீரணம் பண்ணுறது கஷ்டப்படும். ஸோ அதனால் நீங்கள் டைல்யூட் பண்ணி அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உடம்புக்கு தெம்பாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம அதிக அளவு வாட்டர் கண்டென்ட்டை நம்ம உடம்புக்குள்ளே அனுப்பும்போது அந்த காய்ச்சல் வந்து நம்ம சீக்கிரமாக குழந்தைங்கள வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். ஸோ வந்து நீங்கள் ஜூஸு அண்டு இளநீலாம் நிறைய பேர் கொடுத்தா சளி பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு க்வெஸ்சன் வரும். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து இந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கிற டைமில் என்ன சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு வாமிட் வந்துடும். நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஜூஸோ இளநியோ கொடுக்கும்போது அவங்க அப்படி வாமிட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கவனித்து பார்த்திங்கன்னா அதில் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகப்படியான சளி தான் வெளியில் வருமே வெளியே உங்களுக்கு அந்த ஜூஸ் வந்து வெளியில் வராது. சளி பிடிச்சிருக்குது அப்படின்னா, இல்லை சளி பிடிக்குது, சளியே பிடிச்சாலுமே உங்களுக்கு அது வந்து வாமிட் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்து உடம்பு கிளென்சிங் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு இந்த காய்ச்சல் வருது இல்லை வந்து சளி பிடிக்குது அப்படின்னாலே நம்ம உடம்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம பண்ணக்கூடிய இந்த உடம்புக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியிலேருந்து கண்டிப்பாக நம்ம மருந்து மாத்திரைகள் கொடுக்கறத தாண்டி அது நம்ம உடம்புக்குள்ளேயே வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் இருக்குது. நம்ம உடம்பே வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி போராடிட்டு இருக்கும்போது அதுக்கு எப்படி தன்னோட உடம்பை சரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ நம்ம பண்ணக்கூடிய சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னா வெளியிலேருந்து அந்த உடம்பை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு நம்ம இருந்துட்டோம்னாலே போதும். ஸோ அதிகப்படியான இந்த கஞ்சி, ப்ரெட்டு, பாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சளி இருக்கிற டைமில், காய்ச்சல் இருக்கிற டைமில் கொடுக்கவே வேண்டாங்க. ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது ஜீரணம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அப்போது அந்த மாதிரி நேரங்களில் நம்ம உடம்பை கஷ்டப்படுத்தாத அளவுக்கான அந்த லிக்விட் ஃபுட்டாக நம்ம கொடுக்கும்போது சீக்கிரமாக அந்த உடம்பு வந்து தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை இந்த மாதிரி தான் பண்ண முடியும். கண்டிப்பாக வயிற்றை நிறைச்சி சாப்பாடு கொடுக்க வேண்டாங்க. ஸோ ஜூஸ் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கண்டினியூஸாக நீங்கள் ஜூஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்டு இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ வந்து தலையில் துணி போட்டு எடுக்க சொன்னீங்க அப்படின்னா எவ்வளோ நேரத்துக்கு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஜென்ரலாக ஃபீவர் ரொம்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸாக இருக்குது, ஒரு 103-104 டிகிரி வரைக்குமே டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து உடனே அவங்களோட துணியெல்லாம் கழட்டிடுங்க. குழந்தைங்களோட துணியை கழட்டிட்டு நெத்தியில் ஒரு துணி இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக ஈரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வர வரணும் காஞ்சிருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா புழிஞ்சிட்டு ஈர துணியை நெத்தியில் போடணும். அண்டு அக்கிள் பகுதிகளில் அந்த துணிகளை வச்சோம்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னா இந்த இடத்துல நெஞ்சுக்கிட்ட வச்சோம்னா அந்த சளி பிடிச்சிக்கிறதுக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி அதிகப்படியாக சளி பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெஞ்சில் வந்து போட வேண்டாம், தேவைப்பட்டால் அடி வைத்து பகுதியில் போட்டுக்கலாம். இந்த காலோட இடுக்குகளில் நீங்கள் வந்து அந்த துணிகளை வச்சிடணும். வச்சுட்டு அப்படியே விட்டுருமா அப்படின்னா அப்படி கிடையாது. இது நீங்கள் இப்போ தலையில் போட்டுட்டிங்களா, அடுத்து இந்த ரெண்டு பகுதிகளையும் வச்சுட்டீங்க, அடுத்து மறுபடியும் கால் பகுதிகளில் வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே வச்சு முடிச்சோன்னு மறுபடியும் ஒரு ரவுண்டு தலைக்கு வந்து தலையில் இருக்கிற துணி எடுத்து அது அப்படியே ரொட்டேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் அந்த ஃபீவர் வந்து குறையிற வரைக்கும் நீங்கள் அதை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 hour 2 hours வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். பட் இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 1 or 2 days வந்து இதை நம்ம சரிப்படுத்திட முடியும். பட் இப்போ இருக்கக்கூடிய நம்ம அவசரமான உலகத்தில் நம்மளுக்கு குழந்தை சீக்கிரமாக ரெடி ஆகணும், இல்லை வந்து ஃபீவரே அடிக்கக்கூடாது அப்படின்னு
நினைச்சு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மருந்து மாத்திரைகளை கொடுத்துறோம். அதனால மருந்து மாத்திரைகளை கொடுக்க வேண்டாங்க. அப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம குழந்தைங்கள பக்கத்துல கூட இருந்து கவனிச்சுக்கிட்டோம்னா போதும். நம்ம மெயினா நம்ம பயப்படுறோம், நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி அதிகமா பயப்படாம தைரியமா குழந்தைங்க பக்கத்துல உட்காந்து நீங்க இந்த துண்டு போட்டு எடுக்கும் போது, இந்த துணி எல்லாம் போட்டு எடுக்கும் போது நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, நீ சீக்கிரமா ரெடி ஆயிடலாம், நாளைக்கு சீக்கிரமா விளையாட போகலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ ரெடி ஆகிட்டே இருக்க, நல்லா ரெஸ்ட் எடு, நீ ரொம்ப ஆரோக்கியமா இருக்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்க பேச 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 குழந்தைங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஆமா நம்ம நல்லா ஆயிட்டு இருக்கோம், சரியாயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்குள்ள வர வர இன்னுமே அந்த ஹீலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பசி எடுத்ததுக்கு அப்புறமா அவங்களே எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்கும்போது நீங்க வந்து நார்மல் ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அடிக்கடி காய்ச்சல் வருது இல்லையா, ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி காய்ச்சல் வரக்கூடிய பிரச்சனை நீங்கள் இந்த மாதிரி சரிப்படுத்தி பழகிட்டீங்க அப்படின்னா மெடிசன்ஸே இல்லாமல் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு காய்ச்சல் வந்ததுன்னா தான் நம்ம உடம்பை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஸோ காய்ச்சலே வராமல் இருந்துட்டாலும் கஷ்டம் தான், பட் அடிக்கடி இந்த தொந்தரவுகள் இல்லாமல் நம்ம ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமாக குழந்தைங்களை வச்சுக்க முடியும். அண்ட் ஆல்சோ அவங்களோட சுறுசுறுப்பும் இன்க்ரீஸ் ஆகிடும். காய்ச்சல் வந்து முடிச்சதுக்கப்புறம் குழந்தைங்களை கவனித்து பார்த்துருக்கீங்களா, முதல்ல இருந்ததை விட 10 மடங்கு ரொம்ப சுறுசுறுப்பாக வேகமாக அவங்களோட செயல்பாடுகள் இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய என் பையனும் அப்படி தான், ஒவ்வொரு முறையும் காய்ச்சல் வரும்போதும் அவர் ரொம்ப டல்லாக இருப்பான், பட் ரிக்கவராகி வெளியில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ இப்படி தான் நம்ம குழந்தைங்க இருப்பாங்க, அவங்கள நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி மேனேஜ் பண்ணி பழகிக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், இனிமேல் காய்ச்சல் வந்துருச்சுன்னா எப்பவுமே நான் சொல்கிறதான் பயப்பட வேண்டாம், நம்ம ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளால் அதை சரிப்படுத்திக்க முடியும். ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலேயும் உங்களுக்கு ஃபீவர் இருக்குது, டெம்பரேச்சரே குறையலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அதை நம்ம ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் பாருங்கள், டெம்பரேச்சர் குறையாமே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போய் என்ன எதுவும் செக் பண்ணி பாருங்கள். இது சாதாரண ஃபீவருக்கெல்லாம் நீங்கள் போட்டு ரொம்ப வந்து மருந்து மாத்திரை கொடுத்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மருந்து மாத்திரை கொடுத்து அந்த வர்ற காய்ச்சலை அப்படியே ஆஃப் பண்ண வேண்டாம். அந்த காய்ச்சலுங்கிறத நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், அந்த வைரஸை நம்ம உடம்பு எதிர்த்து போராடுது. ஸோ எதிர்த்து போராடுற டைமில் உருவாகக்கூடிய டெம்பரேச்சரை வந்து நம்ம இப்படி ஆஃப் பண்ணிட வேண்டாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ரெடி பண்ண பாருங்கள், நாள் பாருங்கள், சரியாகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். மேலும் வேறு ஏதாவது இது சம்மந்தமான கேள்விகள் சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மறுபடியும் இன்னொரு வீடியோ தேவைப்பட்டாலும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்மளோட பிரணவ யோகா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. ஸோ மேலும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.